நான் வந்து கொள்ளு ஜெஃபர்ஸ் தோசை போட போகிறேன். அதுக்கு வந்து கொள்ளு வந்து ஒரு கப் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ இந்த கொள்ளு இதை பார்த்து பேசுகிறேன். இப்போ இந்த மாதிரி ஜவ்வரிசி வந்து நான் அரை கப்பு எடுத்துகிட்டுருக்கேன். கொள்ளு ஒரு கப்புனா ஜவ்வரிசி அரை கப்பு. இப்போ ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா வாஷ் பண்ணி கொள்ளு ஒரு 5 மணி நேரமும் ஜவ்வரிசி ஒரு 4 மணி நேரம் ஊறினா போகிறோம். ஊறின பேருக்கு எப்படி அரைக்குது நான் காட்டுறேன். இப்போ நம்ம வந்து கொள்ளு ஜவ்வரிசி தோசைக்கு போட்டுருந்தோம். ஊற போட்டு நல்லா ஊறிருக்கு. இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். கொள்ளு நல்லா ஊறிடுத்து ஜவ்வரிசி நல்லா ஊறிடுத்து இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் கொள்ளு சேர்த்துக்கிறேன். இப்போ ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட வந்து இஞ்சியும் பச்சை மிளகா ஒரு இஞ்சி பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா எடுத்துட்டு சேர்த்துக்கிறேன். அதே போல் வந்து ஒரு கரண்டி தயிர் சேர்த்து இது நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு பார்க்கலாம். இது கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம தோசை மாவு பற்றிக்கு அரைச்சி எடுத்துப்போம். நம்ம பிறகு இதுக்கு உப்பு சேர்த்துலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊறின பேருக்கு தோசை வாக்குறது எப்படின்னு காட்டுறேன் நான். இப்போ உப்பு சேர்த்துட்டோம். நல்லா வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். இது புளிக்கெல்லாம் தேவையில்லை, ஏன்னா மாவு கூழும் ஜவசி முடியும் அது ஒன்று ஒன்று நல்லா சேர்ந்து வரணும். அதுக்காக தான் 1/2 hour ஊற சொல்லி சொல்கிறேன். இப்போ அந்த ஊறின பேருக்கு நம்ம தோசை வாக்குறது எப்படின்னு பார்ப்போம். இந்த மாதிரி நான் வந்து கொள்ளு தோசைக்கு கொள்ளு ஜவரிசி தோசை வந்து மாவு குத்துறேன். இப்போ கொள்ளு ஜவரிசி தோசை ரெடி ஆகிடுது. நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கூட வந்து நான் வந்து சின்ன வெங்காய சட்னி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து தக்காளி தொக்கு, இந்த தக்காளி தொக்கு வீடியோ நான் 100 நாள் வீடியோ போடுறேன் உங்களுக்கு. இந்த கொள்ளு ஜவரிசி தோசை ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. அதேமாதிரி கொஞ்சம் லிமிட்டாக சாப்பிட்ணும், இல்லைன்னா வந்து கொஞ்சம் சூடாகிடுது கொள்ளு. அதுக்கேற்றாப்போல் நீங்கள் வாரத்துக்கு 2 நாள் இல்லை 3 நாள் எடுத்துக்கலாம். இது உடம்பு ஹெல்த்தியும் கூட. இந்த கொள்ளு ஜவரிசி தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காத தேவி கஃபேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.